ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பெரிய தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நல்ல சம்பளம், நிம்மதியான வாழ்க்கை. வாழ்க்கையில் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அம்மாவோடு எனக்கு இருந்த உறவை பகிர்கிறேன். சிறு வயது முதல் அம்மாவின் புடவை தலைப்பு என் நாசிக்கும் மனதிற்கும் நெருங்கிய ஒன்று. சந்தோஷம், வருத்தம், பயம் ஆகிய அனைத்து உணர்வுகளையும் அந்த தலைப்பிடம்தான் மானசீகமாக பகிர்ந்து கொள்வேன். அந்த தலைப்பு என் கைக்குள் இருந்தால் சந்தோஷம் பல மடங்காகும், வருத்தமும் பயமும் கரைந்து போகும். தலைப்புக்குள் தலையை கொடுத்தால் எனக்கு இந்த உலகமே மறந்து போய்விடும். புத்தகத்தை விரித்து படித்து கொண்டிருக்கும் போது பாடம் புரியாத நிலை ஏற்படும். உடனே நான் சமையல் செய்து கொண்டிருக்கும் அம்மாவின் புடவை தலைப்பில் முகத்தை தேய்ப்பேன். அதுவரை புரியாத பாடம் புரிந்துவிட்டது போல தோன்றும். என்னை பொறுத்தவரையில் அந்த தலைப்புக்கு அவ்வளவு மகத்துவம். உறவினர்களின் கல்யாணத்திற்கு சென்றால் வெளியே தெரியாதபடி அம்மாவின் தலைப்புக்குள் தான் என் முகம் மறைந்திருக்கும். திருஷ்டி பட்டதும்னு தானே உன் மகள முகத்தை இப்படி மூடியே வச்சிருக்க என்று அம்மா மீது உறவினர்கள் வீண் பழி சுமத்துவார்கள். இப்ப அம்மா தலைப்பை பிடிச்சுக்கிட்டு அலையிற மகள் கல்யாணமான பிறகு என்ன செய்ய போறான்னு பார்க்கத்தானே போறோம் என்று கிண்டலடித்தவர்கள் ஏராளம். சமையல் செய்துவிட்டு கையை துடைக்க அம்மா தலைப்பை முன்னுக்கு இழுக்கும் போது அந்த தலைப்பு என் கைப்பிடிக்குள் அடங்கியிருக்கும். என்னை ஒன்றுமே சொல்லாமல் அம்மா என் தலையை வருடி கொடுத்து தலைப்பு முன்னுக்கு இழுத்து கையை துடைத்துக் கொள்வாள். கோபத்தில் அப்பா என்னை அடிக்க வரும்போதெல்லாம் அந்த புடவை தலைப்பு தான் எனக்கு கேடயம். அந்த தலைப்பு தான் அப்பாவின் லட்சுமண ரேகை. நான் தலைப்புக்குள் புகுந்து தலையை மறைத்தவுடன் அவருடைய ஓங்கிய கை தன்னிச்சையாக கீழ் நோக்கி இறங்கிவிடும். என் கண்களில் தூசி விழும்போது எல்லாம் அம்மா புடவை தலைப்பை முன்னுக்கு எடுத்து அதை வாயில் ஊற்றி இதமாக உத்தரம் கொடுப்பாள். அந்த சிகிச்சையில் கண்ணை உறுத்தி கொண்டிருந்த தூசி காணாமல் போய்விடும். பாசம் பரவிய அந்த சிகிச்சைக்காக கண்களில் தூசி விழுந்தது போல் சில சமயங்களில் நடித்ததுண்டு. அம்மாவின் புடவை தலைப்புக்கென்று தனி ஒரு இயற்கையான வாசனை உண்டு. அந்த வாசனையில் அன்பு, பாசம், அரவணைப்பு ஆகிய அனைத்தும் பரவியிருக்கும். நான் 8வது படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கும் அம்மாவுக்குமான அந்த பிணைப்புக்கு பங்கம் வந்தது போல் தோன்றியது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தலைப்பை பிடித்து தொந்தரவு செய்யாதே என்று அப்பா அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தார். அம்மாவின் பக்கத்தில் போக முயற்சித்தாலே ஏய் இங்கே வந்து உட்காரு என்று அப்பாவின் குரல் கேட்கும். அந்த அறிவுரைக்கு பிறகு அம்மாவுடனான என்னுடைய தலைப்பு பிணைப்புக்கு கட்டாய இடைவெளி ஏற்பட்டது. ஆனால் மனதளவில் அந்த உணர்வுகள் பின்னி பிணைந்திருந்தன. அந்த இடைவெளியில் என் தங்கை பிறந்தாள். நானும் தங்கையும் ஒன்றாக வளர்ந்தோம். என்னைப்போல் தங்கைக்கு அம்மாவின் தலைப்பின் மீது அவ்வளவு ஈர்ப்பு வரவில்லை. அதனால் அம்மாவின் தலைப்பு மெல்ல மெல்ல மீண்டும் என் கட்டுக்குள் வர ஆரம்பித்தது. அந்த தலைப்புடனான தினசரி சந்திப்புகள் எண்ணிக்கையில் குறைய ஆரம்பித்தாலும் என் எண்ணங்களில் அது எப்பொழுதும் வியாபத்தில் இருக்கும். பள்ளிப்படிப்பில் இறுதி தேர்வு, பொறியியல் படிப்பு தேர்வு போன்ற முக்கிய கட்டங்களில் கீழே குனிந்து அம்மாவை வணங்கி செல்வதற்கு பதிலாக அவளுடைய தலைப்பின் தலையை கொடுத்து மானசீக ஆசி வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். வாழ்க்கை ஓட்டத்தில் குடும்ப பொறுப்புகளில் மூழ்கிய அம்மாவுக்கு என்னுள் ஒன்றி போயிருந்த தலைப்பு சென்டிமெண்ட் தொடர்ந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டாளா என்பது எனக்கு தெரியாது. அப்படி புரிந்து கொண்டாலும் நான் பரிகாசத்துக்குத்தான் உள்ளாவேன் என்பது எனக்கு தெரியும். பள்ளி முடிந்து ஒரு பன்னாட்டு கம்பெனியில் வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த தருணத்தில் கடும் போட்டிக்கிடையே இந்த வேலை கிடைப்பது சாத்தியமா என்ற அவநம்பிக்கை கொடி என் மீது மனதில் பட ஆரம்பித்தது. டிபன் சாப்பிட்டு விட்டு ரெடியானேன். அந்த சமயத்தில் கோவிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த அம்மாவை வழிமறித்து தலைப்பை பற்றினேன். கை துடைக்க என் தலைப்பு தான் கிடைச்சதா என்று அம்மா கேலி செய்தாள். அந்த கேலியை பொருட்படுத்தாமல் சில நொடிகள் அந்த தலைப்புக்குள் என் முகத்தை புதைத்து வெளியே எடுத்தேன். எனக்குள் தன்னம்பிக்கை ஊற்று பிரவாகம் எடுத்து ஓடியது போல் தோன்றியது. பணியில் பெரும்பாலும் வெளியூர் பயணம் என்பதால் வீட்டில் தங்குவது அரிதானது. இந்த நிலையில் அம்மாவுக்கு திடீர் உடல் உபாதை ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாள். வீட்டில் இருக்கும்போது புடவையை தவிர வேறு எந்த ஆடைகளிலும் என் அம்மாவை பார்த்ததில்லை. ஆனால் ஆஸ்பத்திரியில் அவளுக்கு நைட்டி அணிவித்திருந்ததை பார்த்து என் மனம் புழுக்கமடைந்தது. அம்மாவின் உடல்நிலை மோசமாகி அவள் இறந்து போனது என்னால் நம்பவே முடியவில்லை. அம்மா பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தையும் கண்காட்சி போல் வைத்து கண்கலங்கிய அப்பா, நெயில் பாலிசிலிருந்து நகை நெட்டு வரை அக்கா தங்கைக்கு பாதி பாதி பிரித்து கொடுக்க போறேன், யாருக்கு என்ன வேணும் என தீர்மானம் பண்ணி சொல்லுங்க என்றார். அம்மாவின் புடவைகள் அத்தனையும் அள்ளிய தங்கையை வெறித்து பார்த்தேன். புடவையை தவிர உனக்கு வேறென்ன வேண்டும் என்றாள். வேறு ஒன்றும் வேண்டாம், அம்மாவின் புடவையில் ஒன்று மட்டும் வேண்டும் என்ற நான் அதுவரை மனதில் தேக்கி வைத்திருந்த உணர்வுகளை அடக்க முடியாமல் குமரி அழுதேன். தலைப்பில்லாமல் கதையில்லை, அம்மாவின் தலைப்பில்லாமல் என் வாழ்க்கை இல்லை என்று யாரிடம் சொல்லுவதோ?